குரு பிரம்மா குருவேஷு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பர பிரம்மா ஸ்ரீ குருவே நமக கடவுள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழவேன் ஸ்ரீ சோபகிருத வருடம் ஐபி ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழ் ஆங்கிலம் இருபத்தி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் திதி இன்று மாலை மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை நவமி திதி பின்பு தசமி திதி நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை திருவோணம் பின்பு அவித்தம் நாம யோகம் இன்று மாலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை சூளம் பின்பு கண்டம் கரணம் மாலை மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை கரணம் பின்பு தைத்துல கரணம் அமிர்தாதி யோகம் மாலை நான்கு நாற்பது வரை அமிர்தயோகம் அதன் பின்பு சித்த யோகம் இன்றைய தினம் அமிர்த யோகமும் இருக்கு சித்த யோகமும் இருக்கு நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாப்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசுளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரமம் நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரம் சந்திராசிரமம் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதே மாதிரி நட்சத்திர தாராவலம் பார்த்து ஒரு வேலை செய்தால் நமக்கு அந்த வேலை சக்சஸ் ஆகும் அது எப்படின்றத பார்க்கலாம் கோச்சாரத்தை முதல்ல பார்க்கலாம் துலா லக்னம் லக்னத்துக்குள்ளேயே சூரியன் அங்காரக பகவான் புத பகவான் கேது பகவான் இணைந்து இருக்கிறார்கள் மகரத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கா மாந்தியோடு இணைந்து மேஷத்தில் ராகுபகவான் குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார் சிம்மத்தில் சுக்கர பகவான் சரி இன்றைய தினம் சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜைனா என்ன கல்வி கற்கும் மாணவர்கள் இன்றைய தினம் புதிதா நம்ம வந்து பிள்ளைகளை சேர்க்கணும்னா இன்னைக்கு போயிட்டு பூஜை பண்ணி அந்த சில இடத்துல வந்து அரிசி பச்சரிசியை கொட்டிட்டு அந்த பச்சரிசியில எழுத்த எழுத கற்றுக் கொடுப்பாங்க ஏன்னா கல்விக்கே அதிபதியான சரஸ்வதி தான் அறிவுக்கும் கல்விக்கும் அதனால இன்றைய தினம் பிள்ளைகளை நம்ம பள்ளியில் சேர்க்கின்ற ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் வேத ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் ஆயுத பூஜைனா என்ன இப்ப கம்பெனிங்களுக்கு மட்டும்தான் அவங்க செய்யற பொருட்கள் ஆயுதம் அதை வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்ம வீட்டுல செய்கின்ற ஒவ்வொரு பொருளும் இப்ப மத்து இருக்கு மத்தும் ஒரு பொருள் நமக்கு அன்றாடம் செய்கின்ற ஒரு பொருள் ஒரு மிக்ஸி ஒரு கிரைண்டர் அதே போல ஆழாக்கு அரிசி அலந்து போடக்கூடிய ஒரு ஆழாக்கு இதெல்லாம் பொருள் இல்லையா அதெல்லாம் ஒரு ஆயுதம் தானே இப்போ நம்ம கத்தி கட் பண்ணுறோம் அருவாமனை கட் கட் பண்ணுறோம் இதெல்லாம் ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்துக்கு இன்னைக்கு நம்ம பூஜை செய்யணும் ஏன் அப்படின்னா நம்ம வருஷம் ஃபுல்லாக அதை வச்சு உபயோகம் பண்ணுறோம் அப்ப அதுக்கு ஒரு வணக்கத்தை நம்ம சொல்லணும்ல அதுக்கு ஒரு நன்றியை சொல்லணும்ல ஒருத்தர் யாராவது ஒரு உபகாரம் பண்ண நம்ம என்ன செய்யறோம் நன்றி அப்படின்னு சொல்றோம் அப்போ நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் நமக்கு வருஷம் முழுக்க நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு நாள் அதற்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா அப்போ அதுக்கு பூஜை போடணும் இல்லையா புத்தகத்துக்கு மட்டும் பூஜை போட்டால் போதுமா வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் பூஜை செய்ய வேண்டும் அதுதான் ஆயுத பூஜை அதனால இன்றைய தினம் சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் இணைந்து கொண்டாடுங்கள் எல்லோருக்கும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நல் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் சரி அப்ப இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்துரும் எடுத்த காரியங்கள் வெற்றியுடன் அமைத்து தரும் உங்கள் நட்சத்திரக்கு உரிய நட்சத்திர நாட்கள் என்ன அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கோங்க இதுதான் சந்திரபலம் உள்ள நாட்கள் எப்படி இப்போ நம்மளுடைய ராசி இருக்கு அந்த ராசிக்கும் நட்சத்திரத்துக்கு உகந்த நேரங்கள் நிறைய பேர் அதை பார்க்கறதே இல்லை ஏன் பார்க்கறது இல்லைன்னா அவங்களுக்கு தெரியல பார்க்கவும் முடியாது நேரமின்மையும் காரணம் அப்படி இருக்கும்போது இந்த ராசி நட்சத்திரத்துக்கு உகந்த நேரங்களை நிறைய பார்க்காததுனால எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் தோல்வி அடைது நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்குன்னு கூட சொல்லலாம் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் நிறைய படிக்காதவங்களும் அந்த காலத்துல இருந்தாங்க ஆனா ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நாள் செய்யாததை நல்லோர் செய்யார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நல்ல செயல்களை நல்ல நாள் நட்சத்திரத்தில் ஆரம்பித்தால் ஜெயம் உண்டாகும் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம் அப்போ அதன்படி நமக்கு நன்மை செய்கின்ற நட்சத்திரங்கள் வரும் நாளில் முக்கியமான விஷயங்களை ஆரம்பிக்கலாம் நல்ல விஷயங்களை பேசலாம் ஒரு ஒப்பந்தங்கள் ஒரு வெளிநாடு செல்வதற்கான முயற்சி வங்கி கணக்கு தொடங்கலாம் கம்ப்யூட்டர் செல்போன் போன்ற சாதனங்கள் வாங்கலாம் ஏன் இடங்கூட வாங்கலாம் பரிகார பூஜைகள் செய்யலாம் வேலைக்கான முயற்சிகளும் தொடங்கலாம் இப்படி செய்வதால் அந்த நட்சத்திர தாராபலம் சந்திரபலம் காரணமாக உங்களுடைய முயற்சிகளுக்கு அதிர்ஷ்டத்தை சேர்வதால் காரிய வெற்றியுடன் அனுகூலமும் உங்களுக்கு ஏற்படுகிறது நாடி செல்லும் காரியங்கள் கைகூடி வர உங்கள் நட்சத்திரங்களுக்கு நன்மை தரும் நட்சத்திரங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதே போல இப்போ ஒரு சில விஷயங்கள் நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லி முடக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு ஒவ்வொரு ஜாதகத்துல முடக்கு என்பது ஒன்று இருக்கு அது நான் அதை பத்தி அப்புறம் சொல்றேன் இருந்தாலும் இப்பொழுது இப்போ அஸ்வினி நட்சத்திரம் இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் அஸ்வினி அப்போ இந்த அஸ்வினியில பிறந்தவர்களுக்கு இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடியது பரணி அப்ப இந்த பரணி நட்சத்திரத்தில் எந்த வேலை செய்தாலும் அவர்களுக்கு வெற்றி பெறும் அது மட்டும் கிடையாது இந்த பரணி நட்சத்திரம் உங்களுக்கு சம்பத்து தாரையாக வரும் பண விஷயங்கள் அப்போ அதை இயக்கினாலே உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார ஏற்றம் பண வரவு நிறைய இருக்கும் அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரணி மட்டும் கிடையாது இன்னும் சில நட்சத்திரம் பரணி வந்து உங்களுக்கு சம்பத்து தாரையாக வரக்கூடியது அப்போ பரணின்றது சுக்கரனுடைய ஒரு நட்சத்திரம் இல்லைங்களா அப்ப சுக்கிரனை நீங்க வழிபாடு செய்தால் நிச்சயமாக பணப்பற்றாக்குறை இருக்காது இது ஒண்ணு அடுத்தது இந்த நீங்க செல்கின்ற காரியங்கள் எடுக்கின்ற காரியங்கள் எடுக்கின்ற வேலைகள் அத்தனையும் வெற்றி பெறணும்னா இந்த நட்சத்திரத்துல ஆரம்பிங்க என்னென்ன நட்சத்திரம் சொல்ற நீங்க எழுதி வச்சுக்கோங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரணி ரோகிணி திருவாதிரை பூசம் பூரம் அஸ்தம் சுவாதி பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் அதனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தாராபலம் சந்திரபலம் அப்படின்னு சொல்லக்கூடியது நட்சத்திர தாராபலம் இது சந்திர தாராபலம் இந்த நட்சத்திரங்களை எழுதி வச்சுக்கிட்டு இந்த நாட்கள்ல நீங்க எந்த முயற்சி செய்தாலும் எந்த ஒரு விஷயத்துக்கு முயற்சி செய்தாலும் உங்களுக்கு நன்மை நடக்கும் சரிங்களா நாளைய தினம் பரணி நட்சத்திரத்தை பத்தி சொல்றேன் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் விளக்கம் கொடுத்து தான் சொல்லணும் அதனால இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சரியா நாளைய தினம் பரணி நட்சத்திரத்துக்கு உரிய பலம் என்ன தாராபலம் என்னன்னு சொல்றோம் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் மேஷ ராசிக்கான பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவியை இன்னைக்கு எல்லோருமே வணங்குங்க ஏன்னா எல்லாத்துக்குமே சரஸ்வதி தேவி அதே மாதிரி இன்னைக்கு மகாலட்சுமியும் சேர்த்து வணங்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் நமக்கு கடைசி மூன்று நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஞாயிறு திங்கள் செவ்வாய் நேத்து நேத்தைய தினம் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமி துர்கா அஷ்டமின்னு சொல்லக்கூடியது அதனால இன்றைய தினம் சரஸ்வதி தேவியையும் அதாவது முப்பெரும் தேவிய கூட நம்ம இன்றைய தினம் வணங்கலாம் ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பு முப்பெரும் தேவியை வணங்குனா அதை விட சிறப்பு எதுவுமே கிடையாது இன்றைய தினம் அது செய்யுங்க கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு லெமனை மட்டும் கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் இப்பொழுது மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் பதினோரே நாளில் உங்களின் ஏ டு இசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள் அன்பார்ந்த மேசராசி நேர்களே வெற்றி நிறைந்த நாள் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும் அதே மாதிரி பெண்களா இருந்தால் உங்களுடைய கணவனின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் லாபங்கள் ஈட்டலாம் மகிழ்ச்சியும் இன்னைக்கு இருக்கும் ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் அதே மாதிரி தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் கணவன் மனைவிட நல்ல புரிதலும் இருக்கும் தந்தை வழியில கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அனுகூலம் ஏற்படும் அதே மாதிரி திடீர் பண வரவு ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு இன்னைக்கு அதிசய இசை தென்கிழக்கு திசை திசைன்னு ஒன்பதாம் அதிசய வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் பரணி நட்சத்திர பெரியவர்களின் ஆலோசனை கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு உழைப்புக்கு உண்டான பலன்கள்லாம் ஏற்படும் எதிர்பாராத வரவுகளால் மகிழ்ச்சி ஏற்படும் புத்திசாலிதனமான ஒரு செயல்பாட்டால் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுடைய பேச்சு திறமையால் வரக்கூடிய உங்களுடைய கடன் பாக்கி ஏதாவது இருந்தால் உங்களுடைய திறமையால் அதில் வசூலிக்கக்கூடிய ஒரு திறன் ஏற்படும் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உத்தியோகத்துல வேகம் ஏற்படும் இன்றைய நாள் மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிசயிசை கிழக்கு அதிசயன ஆறாம அசை நிறம் சந்தன வெள்ளை நிறத்தை இரண்டும் கலந்து இன்னைக்கு உபயோகப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரன் சந்தோஷமான ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சு திறமையெல்லாம் வெளிப்படும் மிருகசிரிஷ நட்சத்திரக்கா வேகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விரயங்கள் ஏற்படும் அதே மாதிரி தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க பயணங்களால் நிறைய மாற்றங்கள் ஒரு புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் குடும்பத்துல நிறைய பொறுப்புகள்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் பல வேலையை இன்னைக்கு பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் வரவுகள்ல ஒரு ஏற்றம் இறக்கமான சூழல் வியாபாரத்துல உங்களுடைய பேச்சு ரொம்ப கனிவா இருக்கணும் பரிவா இருக்கணும் வியாபாரத்துல ஒரு நல்ல ஒரு போக்கு இன்னைக்கு காணப்படும் ஏன்னா வியாபாரத்துல தான் ரொம்ப தேவை அதுவும் இன்றைய தினம் வேலை செய்யும் இடத்தில் சிறு சிறு இடர்பாடுகள் ஏற்பட்டு விலகும் எதிலும் வேகத்தோடு செய்யாமல் விவேகத்தோடு செயல்படுங்கள் குடும்பத்திலும் விட்டுக் கொடுத்தலும் புரிதலும் இருந்தால் இன்னும் நன்மையாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு விரயங்கள் நிறைந்த நாளாக இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசமும் இருக்கு அதிர்ஷ்டதிசை மேற்கு திசை அதிசையின் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் இன்னைக்கு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரம் ஏற்றம் இறக்கமான நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்துடன் செயல்படாமல் விவேகத்தோடு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விருத்தி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் மனதில் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறும் சுபகாரிய பேச்சு பேச்சுவார்த்தைகள் கைகூடும் கணவன் மனைக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உடல் நலம் சீராக இருக்கும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் புதிய நபர்களின் அறிமுகத்தால் புதிய அனுபவம் மேம்படும் சில முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் போட்டி தேர்வுகள்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல முடிவு இன்னைக்கு கிடைக்கும் அதிர்சதிசை கிழக்கு திசை சேன் ஒன்பதாம் நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறும் பூசம் நட்சத்திரம் புதிய அனுபவம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர் எல்லா விதத்திலும் இன்னைக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மரா சிம்ம ராசி நேயர்களே மகிழ்ச்சி நிறைந்த நாள் தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்த பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் எதிர்பாராத வரவுகள்லாம் ஏற்படும் முதலீடு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவருடன் அனுசரித்து செல்லுங்கள் கடன் விஷயங்களில் தெளிவு பிறக்கும் வாழ்க்கையில் புதிய பாதைகள்லாம் புலப்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் விலகும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்ச இசை தெற்கு திசை இசையின் ஒன்றாமின் அதிச நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தெளிவு பிறக்கும் உத்திரம் நட்சத்திர இன்னல்கள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே இன்றைய தினம் சிரமம் எல்லாம் விலகும் ஒரு கஷ்டங்கள் கவலைகள் விலகக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும் திட்டமிட்ட காரியங்கள்லாம் கைகூடும் குழந்தைகளின் மேல் கல்வி குறித்த சிந்தனைகள் மேம்படும் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் கலை துறையில் இருப்பவர்களுக்கு அந்த பணியில ஒரு தனிப்பட்ட ஈடுபாடு உங்களிடம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க எதிர்பாராத தனவரவு இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துங்க யார் என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கங்க தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்துருங்க ஏன்னா இரண்டாம் இடத்திலே சூரியனும் செவ்வாயும் இணைந்து இருப்பதால் கோபங்கள் வரும் அந்த கோபத்தை மட்டும் விட்டுட்டால் எந்த இடத்திலும் உங்களுக்கு எல்லா விதமான தனிப்பட்ட முறையில் நல்ல ஒரு மேன்மையும் மதிப்பும் கிடைக்கும் அதனால கோவத்தை மட்டும் விட்டுடுங்க ஆரோக்கியத்தை பார்த்துருங்க அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை அதிர்ஷ்டன் ஐந்தாமன் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உதிரம் நட்சத்திரக்கார சிந்தனைகள் மேம்படும் அசம் நட்சத்திரக்கார அலைச்சல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு காரியத்திலும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ் பதினோரே நாளில் உங்களின் ஏ டு இசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினை குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள் அன்பார்ந்த துலாம் நேயர்களே நல்ல செய்தி எல்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு வீடு மனை மீதான கடன் உதவி இன்னைக்கு கிடைக்கும் வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு தருணம் இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் ஏற்படும் உறவுகள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு கால்நடை இந்த ஒரு விஷயத்தில் அதாவது விவசாயம் கால்நடை சம்மந்தப்பட்ட ஒரு வேலை பார்ப்பவர்கள் அந்த வேலையில ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கணும் கால்நடைனா இப்போ வெட்டினரி டாக்டராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ கால்நடை எல்லாம் பார்ப்பாங்க கால்நடைனா எல்லாமே எல்லா மிருகங்களும் கால்நடை தான் நாலு கால் உள்ளது தான் அப்படிப்பட்ட வேலை செய்கிறவங்களாம் இன்னைக்கு ரொம்ப கவனத்தோட செயல்பாடு இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம் வீடு மனை மீதான கடன் உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் வண்டி வாகனங்களை பழுதுவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள்லாம் ஏற்படும் சொந்த பந்தங்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் கால்நடை துறையில் இருப்பவர்கள் அதான் வெட்டினரி டாக்டரு இந்த மாதிரி வேலை பார்ப்பவர்கள் ரொம்ப கவனத்தோடு செயல்பட வேண்டியது இன்றைய தினம் மிக அவசியம் சிந்தனைகள்ல சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் இன்றைய தினம் நல்ல செய்திகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு அதிசயசை கிழக்கு திசை அதிசய நிறுனாமே சில நேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்கார உதவிகரம் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்கார சிந்தனைகள் மேம்படும் விசாகம் நட்சத்திர குழப்பங்கள்லாம் மறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு நிம்மதி நிறைந்த நாள் அதே சமயம் தன வரவு சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் எடுத்த காரியத்தில் ஒரு மேன்மை இருக்கும் உடன் பிறந்தவர்கள் சாதகமாக இருப்பாங்கள் அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயத்துல ஆதாயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் தைரியமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு புதிய வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க இன்றைய தினம் வியாபாரத்தில் இழுபறியான சரக்குகள் எல்லாம் அதாவது விற்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு அஹ் சாமான்கள்லாம் இன்னைக்கு விக்கக்கூடிய வாய்ப்புகள் உயர் அதிகாரிகளின் மூலம் சில சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிசயசை கிழக்கு திசை அதிசயன் ஐந்தாமின் அதிர்சை நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படும் அனுஷன் நட்சத்திர திட்டமிட்டு செயல்படுவீங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சூட்சமங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் இழுபறியான சில பண வரவு எல்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை வேலையாட்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் இறை சார்ந்த ஆர்வம் ஏற்படும் நிதானமான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் எதிர்காலம் சார்ந்த தேடல் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்சிசை மேற்கு திசை அரிசையின் மூன்றாமின் அதிச நிறம் அஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் பிறக்கும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சோதனை நிறைந்த நாள் அப்படின்னு கூட இன்னைக்கு சொல்லலாம் அதே மாதிரி சுகமான ஒரு நாளும் சொல்லலாம் மனதளவில் புதிய எண்ணங்கள் ஏற்படும் சகோதரர்கள் ஆதரவாக இன்னைக்கு இருப்பாங்க உதவி செய்வோரின் சுய ரூபங்களை இன்னைக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் தொழில் சம்பந்தப்பட்ட சிலரின் அறிமுகம் கிடைக்கும் அலுவலக பணியில ஒரு ஏற்றம் இரக்கமான ஒரு சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாள் பொன் பொருட்களை கையாள்வதில் கவனம் தேவை அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் அவர்களை பற்றிய ஒரு புரிதல் ஒரு கருத்து வேறுபாடின்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் சோதனைகள் இருக்கும் அதை சாதனையாக மாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதிசை தெற்கு திசை அதிசயின் இரண்டாமின் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர் ஆதரவான ஒரு நாள் திருவோணம் நட்சத்திர புதிய அறிமுகம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திர புரிதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் விரயங்களும் இருக்கும் வருவாயும் இன்னைக்கு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நாள் கடன் பிரச்சனைகள்லாம் குறையும் உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் வியாபாரத்தில் ஆலோசனை பெற்று புதிய முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் சக ஊழியர்களின் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் தடைகளால் தாமதமும் அலைச்சலும் ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி இன்றைய தினம் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிச இசை மேற்கு திசை இசையின் ஆறாமின் அதிசர வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அனுசரிச்சு செல்லுங்கள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆலோசனை கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு பெரியோர்களின் ஆலோசனை புரட்டாதி நட்சத்திரக்காரர் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஓய்வு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு நினைத்த காரியங்களை வெற்றி கிடைக்கும் சொந்த பந்தங்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும் வியாபாரத்தில் வித்தியாசமான அணுகுமுறைகளை கையாளக்கூடிய ஒரு தருணம் சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவீங்க புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் மேம்படும் ஒரு அனுபவ அறிவால் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு எடுங்க உடல்ல ஒரு ஒரு விதமான சோர்வுகள் இன்னைக்கு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க அதிர்சதிசை வடக்கு திசை அரிசியின் மூன்றாமின் அதிர்ச நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திர வெற்றிலாம் இன்னைக்கு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர பொறுப்புகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பதினோரே நாளில் உங்களின் ஏ டுசட் பிரச்சினைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி